கருவேளை மரத்துக்கு துணிய சுத்தின மாதிரி இருந்துட்டு உனக்கு கொஞ்சல பாரு. கரட்டுங்க மாமா, கரட்டுங்க. வாங்க மாமா. என்ன மாமா நீங்க கிழக்கால பார்த்து உட்காருங்க. நீ எனக்கு பொண்டாட்டியா வாச்சது போன ஜென்மத்து புண்ணியம். ஊத்துற ஊத்துற ஊத்து ஊத்து வரப்போற டியூஷன் மேனேஜர்க்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எனக்கு என்ன அவர் வருவார நம்பிக்கையே இல்ல. அது எப்படி சொல்ல? இன்னைக்கு கண்டிப்பா வந்தே. நோ டென்ஷன், எல்லாம் தான் வெயிட் பண்ணுகிறோம். அவன் எப்பதான் வருவானோ? மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ.
வந்தாள் செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதிடமா. நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார், ஆனா நேரா ஃபேக்டரிக்கு தான் வருவீங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது சார். எங்க தொழிலாளிங்க சார்பா இந்த மாலை ஏத்துக்கு. ரொம்ப நன்றிங்க சஜினி. எஸ் சார். ஹாய். ஹலோ சார். மேடம் வெல்கம் சார். நோ, எனக்கு இந்த வரவேற்பு, மாலை மரியாதை, வான வேடிக்கை, ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்களை மாதிரி உழைப்பாளிகளோட ஒவ்வொருத்தரோட நலன் தான் எனக்கு முக்கியம். சஜினி. எஸ் சார். இன்னைக்கு நான் எல்லா எஸ்டேட்ஸும் சுத்தி பார்க்கணும். ஷூர் சார். குட். என்னையா சொல்ற? பாம்பு கடிச்சிருச்சு. மரியாதையாங்க என்னடா பேய் அரஞ்சவ மாதிரி பாக்குற?
இந்த கால கண்ணாடியில உன் முகத்தை நல்லா பாரு. பாண்டி உள்ள என்ன பண்ணிருக்க? உனக்கு பணிப்பேரம் தான் உங்க அப்பா இங்க விட்டான். கஸ்டமர் கை காஞ்சி உட்கார்ந்துருக்கார். என்ன பண்ணிக்கிறீங்க? ஆடா வரைய உத்தரா. என்னையா இது? எச்சிக்கையில சாம்பார் வாய திறக்க மாட்டேங்கிறான். எந்திரா போலாம். இனிமே இந்த ஹோட்டல்ல ஒருத்த கூட பச்சை தண்ணி விட கூடாதா? வச்சிருக்கான் பாரு ஆளு. தெரிய இதே கத்தல் தானரா? நானும் நீ கத்தல செத்தா சொல்லி அனுப்பு. நிம்மதியா ஒரு புல் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சித்திரகுப்தா மேட்டர் ஓவர். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. என்ன டேங்க் ப்ராப்ளம் பண்ணிட்டு குளிருக்கு? என்ன சொல்ல?
பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையா? வணக்கம் சார். வணக்கம். உங்களை பார்க்கதான் இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன். என்ன விஷயம்? சஜினி மேடம் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. லெட்டரா? டியர் சார், நீங்க சொன்னபடி வர 15ஆம் தேதி நர்ஸ் இன்டர்வியூக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். ப்ளீஸ், எனக்கு பர்சனலா 2 டேஸ் லீவ் வேணும். சஜினிக்கு என்னையாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? சஜினி மேடம் அன்னைக்கு பாம்பு பார்த்து பயந்து தந்து ஜுரத்துல படுத்து படிக்க இருக்காங்க. எனக்கு பார்க்க பாவமா இருக்கு சார். வண்டியில சார் ஏரிய வண்டியில நட்ராஜ். என்ன? நோ நோ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நமக்கே இந்த நிலைமனா? சாதாரண தொழிலாளிங்களா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதா கம்பெனில நான் பெர்மிஷன் வாங்கி ஒரு நடமாடும் மருத்துவமனை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இனிமே யாரும் ரொம்ப தூரம் ஹாஸ்பிட்டல் தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. டோன்ட் வரி சஜினி, நீங்க பயப்பட வேணாம், டாக்டர் சொல்லியிருக்காரு. நட்ராஜ், சஜினிக்கு இங்க யாராவது ரிலேஷன்ஸ்? அது ஏன் சார் கேக்குறீங்க? பாம்பேல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க அப்பா அம்மா வந்து பாத்துட்டு போவாங்க. மற்றபடி சொந்தம்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை சார். நீ இல்ல, நான் இல்ல, என்ன சஜி நீங்க ஒண்ணு கவலைப்படா. நட்ராஜ் கூட இருந்து பாத்துக்க, ஏதா பிரச்சனைனா என் செல்ல கான்டாக்ட் பண்ண, நான் ஈவினிங் வரேன். நம்ம டியூஷனுக்கு இது வரைக்கும் எத்தனையோ மேனேஜர் வந்து போயிருக்காங்க, ஆனா நம்ம பார்த்தி சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை என் சர்வீஸ்லயே நான் பார்த்தது இல்லை மேடம். என்னமா அவர் எங்கயாச்சும் பாத்தீங்களா? இவரு என்னங்கண்ணா நீங்க நல்ல இடியா மீன் கணக்கா உருளைக்கிழங்கு மூட்டை ஏட்டமா இருப்பாரு நடராச என்ற உரிசே, அவரை பாத்தீங்களா? அவரு டவுன் ஆஸ்பத்திரியில இருக்காருமா? ஆஸ்பத்திரி இல்லையா? ஐயோ என்ற கண்ணன் ஒரு மாரியாத்தா என்ற விருச்சனுக்கு என்ன?
அவர் நல்லா தான் இருக்காரு. அந்த பாம்பேக்காரிக்கு உடம்பு சரியில்லையா, அதனால பக்கத்துல உட்காந்து நல்லா கவனிக்கிறாரு. என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் அந்த கிளியாட்டமா காக்க வச்சு போட்டு அங்க அந்த வெள்ளக்கோள்காரி கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா வாடி, இன்னைக்கு உனக்கு வைக்கிற தெருக்கூத்து. ஏகப்பட்ட வேலை, அத பாத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் என்ன என்றா தவுட்டு மூட்ட, நீ பெருச்சாலிக்கு பல்லு வளக்கணும்னா நான் பேய்க்கே பல்லு வளக்கணவோ. அங்க அந்த பாம்பே காரி கிட்ட ஜல்சா பண்ணிக்கிட்டு என்ற கிட்ட கப்சா விடுறியா? அதுக்காக தக்கு டூலி எடுத்து அக்கு வேற ஆடி வேற பிரிச்சு பேட்டி எடுத்து தடி யாருக்கு பொண்ணு மாதிரி. இந்த மப்சல் கிட்ட ஒன்றரை பாச்சா பழிக்காத. அடிக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல், இப்ப என்ற ஸ்டைலையே மாத்திக்கிட்டல்ல. நல்ல இவ்ளோ மிளகா பொடி எடுத்து ஒன்றரை கண்ணிலையும் வாயிலையும் தேய்ச்சு விட்டு நங்கு நங்குன்னு குத்துறனே, எப்படி இருந்தது? அது வெளிய சொல்ல முடியும். அது இப்ப என்ற புது ஸ்டைலு. உதைக்க மாட்டேன், ஓடி பாரு. பாருங்க ரேவதி. குட் மார்னிங் சார். மார்னிங். டேக் எ சீட். தேங்க் யூ சார். மிஸ் ரேவதி, இந்த நர்ஸ் தொழிலையே செலக்ட் பண்றீங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்தே நர்ஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை மேடம். நெக்ஸ்ட். ஸ்டெல்லா, கடைசியா உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன். நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு துடிச்சிட்டு இருந்தா, அத பார்த்து நீங்க என்ன செய்வீங்க? உடனடியா ப்ளூ கிராஸ்க்கு போன் பண்ணுவேன் சார். நெக்ஸ்ட். ஏஞ்சல், நீங்க அவசர வேலையா வெளில போகும்போது ரோட்ல உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவேன் சார். நிச்சயமா செய்வீங்களா? எஸ் சார். வெரி குட். நெக்ஸ்ட்.
எப்படி? என்ன பார்சல் இது? ரொம்ப ட்ரெஸ் வேற காணோம். யார் வச்சிருப்பாங்க? நான் யார் கண்டுபிடி. யார் இது? ஹூ ஆர் யூ? சொல்லாதே பாப்பா பாப்பா. ஓடி 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 ஓடி.
ஓடி ஓடி விளையாடு பாப்பா பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல்லாகாது பாப்பா பாப்பா. கூடி கூடி விளையாடு பாப்பா பாப்பா, நீ குறை ஒன்றும் சொல்லாது பாப்பா பாப்பா. ஓடி 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 ஓடி. என்ன பட்டம் சைடு வாங்குது, போச்சுடா. சரி சரி வாங்கடா. என்ன பண்றேன் சாப்பிட்டு போங்க. என்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களா மேடம், இங்க வந்து போற விஷயம் அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சது கொத்து போராட்ட மாதிரி குத்திருவா மேடம். வேணா சுட்டு சாப்பிட்டு மிச்சம் மிச்சம்தான் வைங்க, நாளைக்கு தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நிழலில் வாழ வேண்டும் அன்பே அன்பே. நீலவானம் காற்றும் மண்ணும் கடலும் தீயும் சாட்சியாகும் அன்பே அன்பே. வந்ததில்லை காதல் 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 காதல், காற்றில் வந்ததில்லை காதல் காதல், மொழியில் வந்ததில்லை காதல் 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 காதல், முகத்தை பார்க்காத காதல் காதல், முகவரியில்லாத காதலே காதலே, முடிவுரை சொல்லாத காதலே காதலே.
கண்களில் வந்ததில்லை காதல் 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 காற்றில் வந்ததில்லை காதல் காதல் உண்மை காதல் 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 காதலே நிழலில் தவிக்கும் உண்மை காதல் 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 காதலே வெண்ணில் இருக்கும் மண்ணில் இருக்கும் காதல் காதல் காதலே கண்ணில் பிறக்கும் பெண்ணில் இருக்கும் காதல் காதல் காதலே உந்தன் காதல் என்ன காதல் உயிரை குடிக்கும் உறவின் காதல் உந்தன் காதல் என்ன காதல் உயிரை குடிக்கும் உறவின் காதல் காதலே எனக்கு தெரியாம ஒரு துரும்ப கூட நீ அசைக்க முடியாது எங்க அப்பனை யாருன்னு நினைச்ச கருப்பு நூலை வெள்ள நூலாக்கி பிள்ளையாருக்கே பூநூல் போட்டவர்றேன் பண்ணி போட்டா எனக்கு வாரிசுலாம் போயிடுமே நான் அடிக்க மாட்டேன் ஆனா அடி வாங்கின எஃபெக்ட் உனக்கு இருக்கும் அப்படி அடிச்ச அதுதான் உனக்கு மரணம் அடி
எம்டி கேசட் மாதிரி சைலண்டா வந்து நிக்கிற கடகட மாறி வச்சா என்ன? ஆமாய்யா, எம்டி கேசட் தான் வேணும். ஏடு வாங்கடா. கசிந்துருகி வாழ்கிறேன் அன்பே அன்பே அன்பே. இன்னும் ஏழு ஜென்மம், இன்னும் ஏழு ஜென்மம் உன்னிடலில் வாழ வேண்டும் அன்பே அன்பே அன்பே. நீலவானம் காற்றும் மண்ணும் கடலும் தீயும் சாட்சியாகும் அன்பே 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 அன்பே. உன்னில் காதலாகி Yeah.
மூச்சு வெளியில் கரைந்து போகும், மனசும் தேடி பறந்து போகும். காற்று வெளியில் கரைந்து போகும், மனசும் தேடி பறந்து போகும். மாயம் என்ன மாயமோ, காதல் மயக்கும் உதயோ. பெண்ணே என்னை படித்து பார்த்தால் கண்ணே புரியும் உயிரின் சோகம். வாழ்வில் உன்னை நினைத்தே வாழ்ந்தால் வலியில் இதயம் வாடி போகும். அன்பே 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 அன்பே, உன்னில் காதலாகி காதலாகி. கனவில் வாழும் வரைக்கும் காலம் முழுதும் கண்கள் தேடும். காதல் கனவில் வாழும் வரைக்கும் காலம் முழுதும் கண்கள் தேடும். பெண்மை என்ன பெண்மையோ, ஊமை பேசும் உண்மையோ. ஏக்க முன்னை தீண்டி பார்த்தால் தெரியும் கண்ணே எனது சோகம். பார்க்கும் இடத்தில் நீயும் இருந்தால் பாதம் தொழுவே எந்த நாடும். அன்பே 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 அன்பே, நீலவானம் காற்றும் மண்ணும் கடலும் தீயும் சாட்சியாகும். அன்பே 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 அன்பே, உன்னில் காதலாகி. ஏய் நில்லுங்கடா. இந்த ராத்திரி நேரத்துல கையில கத்தியும் கம்பமா வந்திருக்கீங்க, ஏதா பிரச்சனையா சொல்லுங்க. அந்த கன்னிமலை டீம் காரங்க இந்த முறையும் நம்ம டீம் ஜெயிக்க கூடாதுன்னு சதி பண்றாங்க சார். சதியா? எனக்கு புரியல. புரியாது சார், உங்களுக்கு புரியாது. யாருக்கும் தெரியாம கேரளால இருந்து ஒரு நம்பூதிரி சாமியார் கூட்டு வந்து செய்வின செஞ்சு நம்ம மேட்ச் நடக்கிற கிரவுண்ட்ல புதைச்சிருக்கானுங்க சார். அத மறைஞ்சிருந்து பார்த்தா நம்ம ஆளுங்களை கொலை பண்ண துரத்திருக்கானுங்க சார். அதான் சார், அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவனுங்களை ரெண்டுல ஒண்ணு பாத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். சிரிக்கிறீங்க? அஞ்சு வருஷமா நம்ம டீம் தோத்ததுக்கு அந்த சாமியார் தான் சார் காரணம். சாமியார், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மையான சாமியார் சுவாமி விவேகானந்தர் தான். வலிமையான 100 இளைஞர்களை கொடுங்க, இந்தியாவோட தலையெழுத்தை மாத்தி காட்டுறேன்னு சொன்னாரே தவிர, இமயமலையில இருந்தோ இல்ல கேரளாவில இருந்தோ எந்த சாமியாரையும் கொடுன்னு கேக்கல. இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 இருக்கிற பில்கேட்ஸும் சரி, இந்தியால இருக்கிற அம்பானியும் சரி, சைவனை செஞ்சு முன்னுக்கு வந்தவங்க இல்ல, கடினமான உழைப்புல முன்னுக்கு வந்தவங்க. உங்க முட்டாள்தனமான முடிவை மாத்திக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஃபுட்பால், கால்பந்தாட்டம், தியானத்தை விட உடம்புக்கும் மனசுக்கும் வலிமை தரும்னு நான் சொல்ல விவேகானந்தர் சொல்லியிருக்காரு.
தர்மமோ அதர்மமோ, அதை நேர்ல சந்திக்கிறவன் தான் வீரன். உங்க எல்லாரையும் நான் வீரனா தான் பாக்குறேன். சாரி சார், நீங்க நினைச்ச மாதிரி இந்த மேட்ச்ல ஜெயிச்சு காட்டுறோம். அது ஆல் தி பெஸ்ட். Thank you sir. இந்த பூசணிக்காவ பலியா ஏத்துக்கிட்டு பாவிகளோட கன்ஸ்டிய கரைச்சிடு. ஏண்டா இருட்டுக்கு போறனவனே, நீ ஏன் ஒரு திருஷ்டி பூசணிக்கா? உன் கையில எதுக்குடா ஒரு பூசணிக்கா? டேய் யாரா நீ? என்னைய பத்தி யாரும் கேக்குறாடா? ஏம்பா, நான் யாருங்கறது இருக்கட்டும், பன்னாடிக்கு பிறந்தவரே. இந்த பூசணிக்கால பள்ளம் தோண்டி அதுக்குள்ள குங்குமத்தை கொட்டி பத்தாததுக்கு செல்லாத காசெல்லாம் உள்ள போட்டு அதுக்கு மேல கற்பூரத்தை கொளுத்தி சுத்தோ சுத்துன்னு சுத்தி அத கொண்டு நடுரோட்டை போட்டு உடைச்சிட்டு நீங்க பாட்டு திரும்பி பார்க்காம போயிருவீங்க. ஆனா இந்த பக்கம் நடந்து போறவன், சைக்கிள்ல போறவன், பைக்ல போறவன், ஸ்கூட்டர்ல போறவன், கார்ல போறவன் எல்லாம் நீ போட்டு உடைச்ச பூசணிக்கால சரிக்கு உழுந்து மண்டைய போட்டானா திஷ்டி எங்கடா போவோம்? உங்க ஐயா உசுறுதாண்டா போவோம். ஏண்டா அறிவு கிட்ட அம்மாவாசை, மனுஷன் சாப்பிடுற தேங்காய், பூசணிக்காய், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் நடு ரோட்ல போட்டு வீணாக்குறீங்களே. இந்த மாதிரி மடத்தனமான காரியத்தை நம்ம நாட்டுக்காரனை தவிர வேற எந்த நாட்டுக்காரன செய்வானடா? டேய் அத கேக்க நீ யாரா? அவனு யாரு? பாண்டிடா, அந்தன பாண்டியுடைய ஒரே மவன் புலி பாண்டி. பாண்டி அங்க போற எல்லா காசையும் அவனே எடுத்துக்கிறான்டா. நீ நம்ம காசு குடுப்பானடா? நிச்சயம் குடுப்பான்டா. நீ ஒரு நாலாவது வந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு 50 காசு வேணும்டா. அத வச்சு என்ன வாங்க போற? யாரு கிட்ட அம்மாவாசை? இந்த செல்லாத காசெல்லாம் கோவில உட்காந்து பிச்சை எடுத்தியா? மூஞ்சா பரு முறைக்கிறத. என்ன திமிரடா உனக்கு? இந்த வயசுல இந்த மாதிரி பேசுற? தாங்கலையாடா, மொத்த திருச்சிய இன்னைக்கே கழிச்சிடறேடா. விடவே மாட்டேன், செத்து தொலைடா. ஐயோ, திரும்பி சொத்து புறாமிய நீயே எடுத்துக்க மாட்டி, உசுர மட்டும் விட்டு பாட்டி. என்னது சொத்தா? ஏண்டா டேய், நீ என்ன டாட்டாவா, பிர்லாவா, இல்ல பில் கேட்ஸா? அப்படி என்னடா கந்திச்சு வந்துடுச்சு உன் கடைக்கு? ஏண்டா பரதேச, எட்டுக்கு நாள்ல ஒரு பொட்டி கடை, இதனடா உன் சொத்து? இருப்பா இருப்பா, என்னைக்கோ நடந்த தப்புக்காக அந்த ஆளை போட்டு இந்த அடி சார். வாங்க, பக்கத்து வாங்க வந்த வெங்காயம் உன்னா மாதிரி ஆளுங்கலாம் இந்த ஊர்ல திரியறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க. கோவிந்தோ, இது உனக்கு தேவையாடா? வேணா பாட்டி, அன்னைக்கு நான் இதே மாதிரி துடிச்சப்போ நீ என்னடா செஞ்ச? அன்னைக்கு ஒரு சின்ன பூசணிக்காய் திருஷ்டி கழிச்ச. நான் என்ன இல்லனா சொன்னேன், அன்னைக்கு நீ செஞ்ச பாவம் இன்னைக்கு வட்டிய முதலமா சேர்ந்த உன் தலைய சுத்தி சுத்திலடா வருது கண்ணா. விட்டு பாண்டி, எத்த ஆத்தா அப்ப வழி காட்டாம போனா? அறியாத வயசுல நாங்க பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் மன்னிச்சு வழி காட்டி வாழ விடாம மனசாட்சிய இல்லாம மனச நோகடிச்சிட்டீங்களடா. வேணா பாண்டி, என்ன விட்டுடு பாண்டி, விட்டுடு. இல்ல, நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களே இல்ல. இன்னைக்கு இந்த புலிப்பாண்டி கழிக்கிற திருஷ்டி உன்னா மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சௌக்கரியா இருக்கட்டும். செத்து தொலை. புறம் அனுப்புற, அட்டம் அனுப்புற, லெட்டர் அனுப்புற, ஆனா உன் முகவரியை மட்டும் அனுப்ப மாட்டேங்கிறியே. யார் நீ? காதலாகி கசிந்துருகி வாழ்கிறேன் அன்பே, அன்பே.
ராஜமலையில உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். கங்கையில் நீர் எதற்கு
துன்பங்கள் தொலைப்பதற்கா கண்களில் நீர் எனக்கு இதயத்தில் நீ அதற்கா கங்கையில் நீ எதற்கு துன்பங்கள் தொலைப்பதற்கா கண்களில் நீர் எனக்கு இதயத்தில் நீ அதற்கா காற்றுக்கு இந்த உருவம் என்று கண்டதெங்கு யாரடி காதலிக்கும் காதலியே உந்தன் முகம் காட்டடி பெண்ணே எனக்கொரு காதல் கடிதம் எழுதியதாரடி இதயத்தை அஞ்சல் செய்து அனுப்பியதாரடி எனக்கொரு காதல் கடிதம் எழுதியதாரடி இதயத்தை அஞ்சல் செய்து அனுப்பியதாரடி கண்ணே காதல் காற்றில் ஆடுகின்ற காற்றாடின சஜினி சாரி நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்போ முதல் முதலா உங்களை பார்த்த அன்னைக்கே எனக்கு எல்லாமே நீங்க தானே நான் முடிவு பண்ணிட்டேன் வீணாக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு ரக்ஷா பந்தன் போன வருஷம் இதே நாள்ல பாம்பேல என்னோட அண்ணன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு இல்ல இல்ல உங்க ரூபத்துல எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாரு உங்க சிஸ்டரா என்ன ஏத்துப்பீங்களா
சாமான்களை கொண்டு வரீங்களோ இல்லையோ கையோட பணத்தை கண்டிப்பா போயிட்டு வாங்க. என்னன்னு லாரி கணேசன் இனல் கட்டிங் போர்டுலாம் வச்சிருக்கா? காலத்தின் கோலத்தை பாத்தியாடா சித்திரகுப்தா? அதாலே தெரியுதுன்னு ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ரகுகுலவாச ஞான விபூஷண பத்ம பீட அறிவு ஜோதி அணையா விளக்கு ஜோதிட சக்கரவர்த்தி. டாக்டர் டாக்டர் லாரு கணேசன் நீங்க தானே டாக்டர்? ஆமா ஆமா அருமை அருமை. ஏண்டா எருமை, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த தேதியில பொறப்பாரு, இந்த நாள் இருப்பாரு, இந்த தேதியில இறப்பாருன்னு அழிக்கிறதுக்கு நீ என்னடா பிரம்மனாச்சப்படு? எதுக்குடா இந்த பொழப்பலாம்? எதுக்குடா நீங்களா எங்க தலைவர் பேர சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டீங்க? நீ யாரு? நானு யாரா? என்ன தெரியலையாடா, நடு வீதிக்கு பிறந்தவன. உன்னால பெத்த அப்பனிய கொண்டுட்டு 20 வருஷம் ஜெயில கழித்திட்டு வந்த சந்தன பாண்டியுடைய ஒரே மகன் புலி பாண்டிடா. என்ன சொல்லு? என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் பாண்டி, இவனோட ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 5 குரியவன் 6 குரியவனோட சேர்ந்து பகையாகி 9 குரியவனை பாக்குறதால பெத்த அப்பனுக்கு இவன் தாயா யம. அது மட்டும் இல்லாம இந்த பயலுக்கு சனி மகாதசையில சூரிய புத்தி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுபடி பார்த்தா இந்த பாண்டி பைய இனிமேல உன்னோட ஊர்ல இருந்தான்னா ஓ உசுறு உனக்கு சொந்தம்ல சொல்லிவிட்டேன். என்ன சொல்ற? உள்ளதான் சொல்றேன். என் சந்தன பாண்டி, நான் சொல்றத கவனமா பயப்படாம கேளு. இதுக்கு பரிகாரம் ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, வீட்டுக்கு வெளியே பச்சை ஓல பாடை கட்டி அதுல இந்த பாண்டி பயல படுக்க வச்சு நடுக்காட்டத்தாண்டி சுடுகாட்டுக்கு கொண்டு போய் வெள்ளருக்கு மேடை கட்டி அதுல இந்த பயல படுக்க வச்சு ஒரு சுத்து சுத்தி வந்து ஒள்ளி வச்சிட்டு திரும்பி பார்க்காம வீடு போய் சேர்ந்தீனா நீ முளைச்ச இல்ல. சிவசிவா, இத தொட்ட பாவத்துக்கு பஞ்சலிங்கத்துக்கும் பாலாபிஷேகம் செஞ்சாதான். நவகிரகமும் ஒன்னா சேர்ந்து இந்த புலிப்பாண்டி ரூபத்துல முன்னாடி நிக்கித, கண்ணுக்கு தெரியல? அன்னைக்கு என்னடா சொன்ன? பச்சை ஓல பாட கட்டி வெள்ளருக்கு மேடை கட்டி அதுக்கு மேல என்ன படுக்க வச்சு உசுரோட என்ன எரிக்க சொல்லி கடைசியில என் கையாலேயே எங்க அப்பனை கொல்ல வச்சுட்டியோடோ. என்னடா பாக்குற? அதர்மத்தை அழிக்க ஆத்தா எடுத்த சூளம், திரி சூளம். இனி இந்த நாட்டால பொய் வாக்காள எவனுக்குமே நீ ஜாதகம் சொல்லக்கூடாது. என்னடா பேச்சு? ஊசி எடுத்து குத்தி பாப்போம், காத்து நின்னா வாங்கிப்போம், இல்லன்னா அம்மா தாயே உங்ககிட்ட எதுக்கு வம்பு? எந்த பலன் வேணுமோ நீயே பார்த்து எடுத்துக்க. என் காதுல தூத விடுறதுக்கு பலூன் கிடைச்சிருச்சு. என் பலூனு காசு எங்கம்மா? என்னடா சொல்றாயே, எதுக்குடா உனக்கு காசு? கிடக்கலாம் விடுக்கா. ஆமா, தினமும் இவ்வளவு பலூன் வாங்குறீங்களே, அப்படி என்னதான் பண்றீங்க? யோ, அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? யோ, உங்ககிட்ட ஒரு பலூன் வாங்கி எங்க அக்கா ஒரு லவ் மேட்டர் ஏத்துக்குள்ள அதுல 9 ஓட்ட விழுது.
ஐயோ, இப்ப நான் வாங்கின பலூன்ல அப்படி ஏதாவது ஆச்சுன்னு வை, அப்புறம் உடம்புல காத்து நிக்காது. அவனுக்காக இந்த பலூன்ல தான் காதல் எழுதி தூது அமிச்சிட்டு இருக்கா. இத நாங்க கேட்க போய் என் உடம்புல வேற காத்து பிடிக்கணும் மிரட்டுறா சார். இவளால எவன் உசுறு போக போதோ? நான் வரேன் சார். சார் வர சார், ஃபுட்பால் மேட்ச்ல நம்ம டீம் ஜெயிச்சதுக்காக கன்னிமலை டீமுக்காக நம்ம பால் அடிக்க போயிருக்காங்க சார். நம்ம டீம் எங்க இருக்கு? எஸ்டேட் கிளப்ல இருக்காங்க சார். சீக்கிரமா போங்க சார், சீக்கிரமா போய் காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார் போங்க சார். பாரதியார் கவிதையா படிக்கிற? அச்சமில்லை அச்சமில்லை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னமா எழுதிருக்காரு தெரியுமா? நானும் படிச்சிருக்கேன். ஏய் சத்தம் போடாதீங்கப்பா. சரி சரி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆடியோ போதும், என் டீமுக்கு எதிராக கடைசி கோல் போட்டிய, அப்பவே தெரியும்டா உனக்கு என் மேல அச்சம் இல்லைன்னு. அஞ்சு வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருந்த என் டீம் அஞ்சு நிமிஷத்துல தோத்துட்டா. அன்னைக்கு நீ போட்டது கோல் இல்லடா, இப்ப நான் போடுற பாடுறா. டேய் ஆடிய பாதம், இனிமே இந்த காலு எந்த கிரவுண்ட்லயும் ஆடக்கூடாதுடா. பாரதி, இவன் இருக்கிற தைரியத்தில் தான்டா இந்த ஆட்டம் ஆடுறீங்க. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாரதி என்ன ஏண்டா அடிச்சன்னு கேப்பான், நீ போப்பா. வாடி 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 கைப்படாத சீடி
பாடி 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 உங்க அப்ப வீட்டுக்கு பாடி. டாடா நடராசன் குரல் மாதிரி இருக்குதே. ஏ நாகப்பாம்பே வாடி வெளிய வாடி, பேசி அவனாலும் பரவாயில்ல வாடி. ரெண்டா என்ன குரல் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. யாருக்கிட்ட வச்சுக்கிற சந்தேகப்படுற என்ன தெரிய போது நீ உமரஸ் கிட்ட போய் அதுக்கு புரியற மாதிரி விஷயத்த எடுத்து சொல்லு. அதாவது ஏதாச்சும் ஐடியா கொடுக்குதான்னு பாப்போம். முட்டையா அவன்ட கேளுடா. அக்கா நீ ஊமராசிட்ட தான் ஐடியா கேட்டு லெட்டர் எழுத பண்ணி அடம் பிடிச்ச நீ வையி. அப்புறம் நீ கிளவி ஆயி வீட்டுல உட்காந்து வெத்தல பாக்கு இடிக்க வேண்டியதான். முந்த நீ வாங்கின அடி பத்தலன்னு நினைக்கிறேன். ஒழுங்கான ஐடியாவா இருந்தா சொல்லு, இல்ல பிச்சிடுவன் பிச்சி. ஆமா இத கொஞ்சம் பாரு. ஹாய், இது நம்ம குணா கமலு. ஐயோ இன்னுமா உனக்கு ஐடியா வரல? அப்போ காதல மறந்துட வேண்டியதான். டேய் லவ் பண்றவங்கலாம் மூளையே வேலை செய்யணும் சொல்றாங்க. அது ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. குணா படத்துல கமலஹாசன் லவ் லெட்டர் இந்த உலகமே பேசிக்குது. படம் பத்து வாட்டி பார்த்தா மட்டும் பத்தாதுக்கா. ஐயோ உனக்கு போய் சொன்ன பாரு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனித. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. சுகலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே
தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, உனக்கு புரியுமா? என் மனசுல உள்ள எல்லாத்தையும் எழுதிட்டேன். இந்த லெட்டர் கிடைச்ச உடனே என் காதல் அவருக்கு புரியணும். ஒரு வயசு பொண்ணு எப்படி வளர்க்கணும் தெரியாது உனக்கு? அவளால என் ரத்தம் சித்தம் புத்தி எல்லாமே எல்லாமே செத்து போச்சியா? அவ விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கயா? என்னென்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கல உன் பேத்தி? வலியா வலி வலின்னு தெரியுமா உனக்கு? தம்பி, உங்க வேதனை வருத்தம் எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என் பேத்தி காத்து மாதிரி இந்த ஊரை விளையாட்டா சுத்தி வருவாளே தவிர எந்த ஒரு மனுஷனும் கண்கணங்கிற மாதிரி அவ எப்பவுமே நடந்துக்க மாட்டான். உங்க கோபத்திலையும் ஒரு நியாயம் இருக்கலாம், ஆனா அதுக்கு என் பேத்தி தான் காரணம்னு நீங்க சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. தம்பி, என்ன பொறுத்த வரைக்கும் என் பேத்தி புறா வளர்க்கறது, பட்டம் விடுறது, பலூன் வாங்கறது, இந்த சின்ன பசங்களோட ஊரை சுத்தி வர்றது இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி வேற எந்த விவகாரமும் கிடையாது தம்பி. அப்போ அப்போ நான் சொல்றது அப்போயா? தம்பி, நீங்க சொன்ன மாதிரி என் பேத்தி மட்டும் நடந்திருந்தா அதுக்கப்புறம் இந்த மாயாண்டிய நீங்க உசுரோடவே பார்க்க மாட்டீங்க. ரோசா, யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது? யாருக்காக? வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது? யாருக்காக? கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது.
காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக? எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது, அங்கிருந்து நாட்டுகின்றவள் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது? யாருக்காக? மேடம் கேக்குறீங்க, எப்படி இந்த மனுஷன் வாழா போன காதலால இப்படி ஆயிட்டான்? நான் சொல்றேன், ஏன் தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுல பாரம் அதிகமாயிட்டா அதை யார்கிட்டயாவது சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி இப்படி நடந்துகிட்டீங்கன்னா மனசுக்கு மட்டும் இல்ல உசுருக்கும் பாரமாயிடும். நமக்கு வர எந்த பிரச்சனைக்கும் நாம தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனை நமக்கு முற்றுப்புள்ளி வச்சிட கூடாது. இது உங்க சிஸ்டரா இருந்து சொல்றேன். ஏத்துக்கிறதும் விட்டுடுறதும் உங்களோட விருப்பம். நம்ம லிஸ்ட்ல இங்க ஒருத்தனும் கூட காணமேனே. பார்வைய திருப்படா பண்ணாட. ஐயா உனக்கு பிடிக்கிட்டு ஆசாதியா காண பிரியாணி ஒரு கட்டு கிடையாது பிடி. ரெண்டு ஆப்போடு வந்திருக்கேன், ஏதிரி சாப்பிடலாம். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடலாம். சாப்பிடு சாப்பிடலாம். சாப்பிடு பழனி பஞ்சாமரதா. எத்த அப்பா உசுரோட இருக்கும்போது ஒரு வாய் சோறு போட வக்கில்லாத உனக்கு அவன் சொத்தை வச்சுட்டு செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுக்கு வந்து படையல போட்டு வயசுல உச்சிமலை முருகன் கோயில்ல நீ உண்டியல உடைச்சதும் இல்லாம அந்த பழிய தூக்கி ஏ மேல போட்டதும் இல்லாம இந்த பச்சை நாக்குல அழுகு குத்தி பம்ப உருக்கடிச்சு திருத்துருவா ஓட விட்டு ஆட்டம் போட்டு அழகா பார்த்து பஞ்சாமிரதத்தை நாக்குல வச்சு நக்கு 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 நீங்களடா பள்ளி பஞ்சாமிரத நாளடா உன் தோஸ்து குணசீலன்பா. அட பண்ணாடைக்கு போறந்தவன நம்ம கோணவாய் குணசீலனா? அட ஏன்டா இப்படி துருபா இழைச்சிருக்க? அட பழனி பஞ்சாமிரத நினைச்சுல அடிச்சு போட்டேன். ஏன்டா முன்னமே சொல்லல? லொகேஷனே சரியில்லைனே. எல்லாருக்கும் ஃபுல் அண்ட் ஃபைனல் லொகேஷனே. ஐயோ என்னடா குச்சைசு மாதிரி இருந்த குண்டாயிட்ட. நான் குண்டா இருந்தவன் குச்சைசு மாதிரி ஆயிட்டேன். ஆள் அடையாள தெரியாம என்ன இந்த அடி அடிச்சுட்டேன். ஏன்டா காண்டு வைக்கிற?
இப்படி அடையாளம் தெரியாம தான்டா பல பேர் அடிப்பட்டு செத்து கிடக்குறானுங்க. பாண்டி, நீ தேடிட்டு இருக்கிற பள்ளி பஞ்சாவது சச்சி ரெண்டு வருஷம் ஆச்சு தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமா பாண்டி, ஓயாம குடிச்சு குடிச்சு மண்ணுக்கு மேல மண்டோட கிடக்குறான் பாரு பாண்டி. பஞ்சாமிரதம் இப்படி எரிஞ்சு மண்டோட இருக்கியடா, எங்கிட்ட தப்பிச்சு யமங்கிட்ட மாட்டீங்கயா? என்ன என்ன பார்த்தா சிரிப்பு வருதா? சிரி நல்லா சிரி. உன்னை ஒரு அடியாச்சும் அடிச்சாதான்டா என் மனசு சாந்தியாகும். பஞ்சாமிரதம்! ஐயோ சத்த பண்ணாடியா! சித்திரகுப்தா அண்ணே, அவன் சாப்டர் க்ளோஸ் பண்ண. இஸ்லேயில தான் அவன் கதை முடிஞ்சு போச்சு. இந்த பாட்டி எங்க இருக்கு? அட இவரா நம்ம ஆனமலை ஸ்டைல இருக்காரு. என்ன தெரியலையா தாத்தா? பாண்டி தாத்தா, உன் பேர புலிப்பாண்டி வந்திருக்க தாத்தா, புலிப்பாண்டி வந்திருக்கு. புலிப்பாண்டி? ஆமா தாத்தா. பேர உன்னை பார்த்த பிறகுதாண்டா உசுறு போகணும்னு வேண்டிக்கிட்டா. பாட்டி இனிமே எனக்கு சாவே கிடையாதுடா. உனக்கு வந்துட்டேன் பத்துட்டேன், எனக்கு இன்னும் சாவே கிடையாதுடா. வணக்கம் தம்பி. தம்பி, கண்ணால பாக்குறதும் பொய், காதால கேக்குறதும் பொய், தீர விசாரிக்கிறது தான் மெய்யின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னது நம்பி கோபத்துல என் பேத்தி கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டேன் தம்பி. தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி தெரிஞ்சது அவ லெட்டர் எழுதினது, பட்டம் விட்டது, பலூன்ல தூது அனுப்பிச்சது, இது எல்லாமே அவ மாமன நினைச்சுத்தான். இஞ்சில இருந்த இவ மாமன் பேரை நெஞ்சில பச்சை குத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இனிமே இவ யாருக்கும் பாரமா இருக்க மாட்டான். 20 வருஷத்துக்கு முன்னால ஜெயிலுக்கு போன இவ மாமன் புலிப்பாண்டி நேத்திக்கு திடீர்னு வந்த என் முன்னாள்னு ரோசாமலரை பார்த்ததுமே கல்யாண பத்திரிகை அழைச்சு கொள்ள கையில கொடுத்துட்டான் தம்பி. அன்னைக்கு நடந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்காம நாளைக்கு நடக்க போற இவங்க கல்யாணத்துல கட்டாயம் நீங்க கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இத உங்க எஸ்டேட்ல வேலை செஞ்ச ஒரு தொழிலாளியா கேக்குறேன். இந்தாங்க வர்றேன் தம்பி. ஐயா, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆனமலை எஸ்டேட்டில் பணிபுரியும் எனது அருமை தோழர்களே, தோழிகளே, உன் வாய அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரதுல எங்க கல்யாணமே முடிஞ்சிடும் போல இருக்க. சரியான இருக்க, எல்லாரும் கோயில்ல கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் மண்டபத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இந்த புலிப்பாண்டி கொஞ்சம் வித்தியாசமானவன். உங்க நல்ல மனசெல்லாம் மதிச்சு அதையே மண்டபமா நினைச்சு இவ காலத்துல நான் தாலிய கட்டுறேன். தாத்தா தாலிய கொடு. என்ன தாத்தா இப்படி
ஏன் ரோசா மலருடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். ஏதோ பெரியவங்க சடங்கு சம்பிரதாயம் சொல்லி இந்த மஞ்ச கயிறு வச்சிருக்கீங்க, அதனால இத இவ கழுத்துல தாலியா கட்டுறேன். விடுறா இத எல்லாரும் அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாத்தா நினைச்ச மாதிரி தாலியை கட்டிட்டேன், இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? யாரா இவரு? நம்ம எஸ்டேட் மேனேஜரே. ஓ அவரா இவரு? கொஞ்சம் வழி விடுங்கப்பா, அவரு வரட்டும். வணக்கம் தம்பி. வணக்கம்யா. ஏ பாண்டி, இவர் தான் நம்ம எஸ்டேட் மேனேஜர் பாரதி. ஓ அந்த மகாகவி பாரதியார் மாதிரி. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, இந்த ஏழை வீட்டு கல்யாணத்தை மறைச்சி நீங்களே இங்க வந்திருக்கீங்களே, அதுவே ரொம்ப பெருசு இல்ல? என்ன தாத்தா, இவரு பெருமையை பத்தி நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அதான் இந்த ஊரே சொல்லுதா. ஏன் தம்பி, உங்க தொழிலாளர்களுக்கோசரம் ஒரு நரமான மருத்துவமனையும் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்க பேரும் புகழும் நினைக்கிற மாதிரி இன்னும் நாலஞ்சு நல்ல காரியம் சேர்த்து செஞ்சிருங்களேன், அப்பதான் எங்க ஊர் நல்லா இருக்கும். என்ன பண்ணுங்க? ஒரு சின்ன கிஃப்ட். தயவு செய்து தவறா எடுத்துக்க வேண்டாம். இந்த அன்பளிப்புக்கோசரம் நான் இந்த கல்யாணத்தை பண்ணல, என்னுடைய ரோசாமலர் அன்புக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் பண்றேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மொய் பணம் கூட கிடைக்காத அளவுக்கு கல்யாணம் பண்றா இந்த ஆளு. அப்ப இதுக்கு மேட்ரு ஓவர். பேச்சு மட்டும் இல்ல, ஆளே வித்தியாசமா தான் இருக்கீங்க. ஐ லைக் இட். வரேயா? வாங்க தம்பி. வரேங்க. வாங்க சார். ஆசைப்பட்டேன். கூடவே வந்துருனாலும் இந்த பிறந்த மண்ணை விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற. இன்னும் எதுக்கு கண்கலங்கிற? அடுத்த வருஷமே நான் வரும்பொழுது உனக்கு துணையா ஒரு புலிக்குட்டியோட தான் வருவான் இந்த புலி பாண்டி. அக்கா எங்களை எல்லாம் மறந்துருவியா? அக்கா மறக்க மாட்டேன்டா. செங்கடா அங்க இருக்க. அவன் போயிட்டு வா, சொல்ல போறான். அட வருவியா? ஆமா. வணக்கம் சார். வணக்கம் நட்ராஜ். சஜினியா சேஃபா மும்பை அனுப்பிச்சிட்டிங்களா? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற்றிட்டேன் சார். போகும்போது மேடம் உங்களை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க சார். மேடம் லீவ் முடிஞ்சு வரும்போது அவங்க அப்பா அம்மாவும் கூட்டின்னு வர சொன்னாங்க சார். சார் வீட்டு வேரிலும் போயிட்டு வரேன் சார். ஓகே நட்ராஜ். Thank you.
நமக்கு வர எந்த பிரச்சனைக்கும் நாம தான் முற்றுப்புள்ளி வைக்கணுமே தவிர அந்த பிரச்சனை நமக்கு முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாது. எத்தனையோ முறை உங்களை வர சொல்லிட்டு நான் வராம இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. காரணத்தை நேர்ல சொல்றேன். இன்னைக்கு 5 மணிக்கு நீங்க ராஜமலைக்கு வரணும். கண்டிப்பா வரணும். அப்படி வராம போனா பழைய கதைகள் எல்லாம் படித்து படித்து பார்க்கிறேன். புதிய புதிய கதைகள் எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கிறேன். என் காதல் கதை இல்லையே, என் காதலியார் முல்லையே. பழைய பழைய கதைகள் எல்லாம் படித்து படித்து பார்க்கிறேன். புதிய புதிய கதைகள் எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கிறேன். என் காதல் கதை இல்லையே, என் காதலி யார் முல்லையே. ஜென்ம புண்ணியம் எனக்கில்லையா, போவே உன்னை காண்பதற்கு வாய்ப்பில்லையா. பூர்வ ஜென்ம புண்ணியம் எனக்கில்லையா, பூவே உன்னை காண்பதற்கு வாய்ப்பில்லையா. என் காதல் இதயம் உனக்கில்லையா, நீ இல்லாமல் போனால் அது இழமில்லையா. என் காதல் இதயம் உனக்கில்லையா, நீ இல்லாமல் போனால் அது இழமில்லையா. கண்ணே கண்ணே கண்களில் தோன்றிடு, பெண்ணே பெண்ணே உன்பதில் சொல்லிடு. இது காதலின் வலி இல்லையா, காதலி உனக்கில்லையா.
பழைய பழைய கதைகள் எல்லாம் படித்து படித்து பார்க்கிறேன். புதிய புதிய கதைகள் எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கிறேன். என் காதல் கதை இல்லையே, என் காதலியார் முல்லையே. நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற. என் காதல் போய், என் காதலி போய், எல்லாமே போய், 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 எல்லாமே போய். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அப்பதான் நான் சொல்றது பொய்யா இல்ல மெய்யான்னு உங்களுக்கு தெரியும். காதலுக்காகவும் காதலிக்காகவும் நீங்க எப்படி துடிச்சிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரிதான் என் மக தேவியும் உங்களை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருந்தா. தேவி, என் பொண்ணு தேவி, உங்களை முத முதலா எங்க பார்த்தா, எப்படி பார்த்தா, என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா, அவ தான் மனசுல எப்படி எல்லாம் ஆசையை வளர்த்துக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். யா யா, ஓகே ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். யுவர் நேம்? தேவி சார். லவ். லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ்னா, லவ்னா அன்பு சார். அன்பு. ஒரு தாய் தன் குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பு, ஒரு மனைவி தன் புருஷன் மேல வச்சிருக்கிற அன்பு, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மேல வச்சிருக்கிற அன்பு, ஒரு காதலி தன் காதலன் மேல வச்சிருக்கிற அன்பு, இந்த அன்புக்கெல்லாம் பேரு கூட லவ் தானே? இல்ல சார், இதுக்கெல்லாம் பேர் சுயநலம். அப்போ அன்புனா? இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே எல்லாராலையும் அனாதியா ஒதுக்கப்பட்டு மனசாலையும் உடம்பாலையும் காயப்பட்டு கஷ்டப்படும் போது கருணை கரை நீட்டி அவங்க உரு குலைஞ்ச உடம்புல இருந்து வழியிற சீழையும் புழுவையும் பார்த்து அத அருவறுப்பா நினைக்காம பாசத்தோட தாயா மாறி அரவணைச்சு ஆதரவு தந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நோயை தீர்க்கும் மருந்தா இருந்தாங்களே அன்னை தெரேசா, அவங்களோட சுயநலம் இல்லாத அன்புக்கு பேரு தான் சார் லவ். அதான் சார் இந்த உலகத்திலேயே சிறந்த லவ், உயர்ந்த லவ். I love you. Oh, I'm sorry, sorry. I like you. I like you very much. Very good answer. What is your gift? Thank you, sir. Thank you. All the best. Nalla answer panangala. I love you. I love you. I love you. I love you. பதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயத் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி திர்காயுஷ்மான் பவ சர்வாமிஷ சித்திரஸ்து. முருகேஷ் சார், வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குடும்பத்தோட முருகனை பார்க்க வந்துட்டீங்க? இல்ல சார், தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா சார். என்ன விஷயம்? என் மகளுக்கு சார் தான் ஒரு நல்ல பேரா ஒண்ணு வைக்கணும். பேரா? ஐயோ, நான் என்ன தேவின்னு வைங்க. தேவி நல்ல பேர் சார். தேவி வர. முருகேஷ் வாங்க சார். வரங்க. தேவின்னு வைங்க, தேவின்னு வைங்க, தேவின்னு வைங்க, தேவின்னு வைங்க. Thank you.
Thank you, sir. Thank you, sir. தேவி, தேவி, தேவி! என்னடி ஆச்சு உனக்கு? தூக்கத்தில் கையாட்டிட்டு இருக்க? அது அது வந்து ஒண்ணு இல்லக்கா. இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? இல்லக்கா, வெக்கமா இருக்கு. என்கிட்ட சொல்ல, என்னடி வெக்கம்? என்ன நடந்ததுன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லக்கா, உன் முகத்தை பார்த்து சொல்ல எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா? ஏய், நான் அக்கா தானே. சொல்லுமா. அக்கா, நர்ஸ் இன்டர்வியூக்கு போனேன்ல, அந்த இன்டர்வியூல தான் நான் அவரை முத முதலா சந்திச்சேன். அப்போல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லக்கா. என்னக்கா அப்படி பாக்குற? நான் செஞ்சது தப்பாக்கா? அடிக்கல்லு, மனசுல இப்படி ஒரு ஆசை வளர்த்துக்கியா? இரு, அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா கிட்டயா? அப்பா கிட்ட நானே சொல்றேன். எனக்கு என்ன பயம்? என்னமா காரிலே விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பா, அவ என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்னடா செல்லம், உங்க அக்கா உன்னை பத்தி ஏதோ சொல்ற. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஏதோ விஷயம் நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லப்பா. இதுமா, எதுவா இருந்தாலும் அவ சொல்லட்டும், நீ சும்மா இரு. எப்பவுமே நீங்க இப்படிதான். வாடா கண்ண, சொல்லுடா செல்லம். அப்பா, என் மனசுக்குள்ள நீ ஆசைப்பட்டது தப்பு இல்லடா செல்லம். ஓ, சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஐயோ, அப்பா நம்பதா? ஒரு கூட்டு பறவைது ஒரு ஜென்மம் போதாது, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் பிரிவென்றும் நேராது. ஒரு கூட்டு பறவைது ஒரு ஜென்மம் போதாது, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் பிரிவென்றும் நேராது. பாசம் உண்டானது பாசத்தினா, தேசம் வாழ்வதெல்லாம் நேசத்தினாலே. இந்த நெஞ்சம் நெஞ்சம் இன்பம் கொண்டாடும், மஞ்சம் தேடி ஆசை உண்டாகும். சிடும் நேரம் வந்தாச்சு. Oh, my God.
சின்ன வயசுல இருந்து அவ ஆசைப்பட்டது அவளுக்கு கிடைக்கலன்னு உடனே அவளுக்கு பிடிச்சு வந்துடும். நாங்களும் எத்தனையோ டாக்டர் கிட்ட தேவியை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தோம். ஆனா எந்த மருந்தாலையும் தேவியை முழுசா குணப்படுத்த முடியல தம்பி. இப்படி அடிக்கடி அவப்படுற வேதனையை பார்த்துட்டு பெத்த வயிறு பத்தி எரியும் தம்பி. இத பார்த்துட்டு இன்னும் நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு தோணும் தம்பி. ஒரு பக்கம் நீங்க காதலிக்கிறவ முகமும் தெரியாம முகவரியும் தெரியாம தினம் தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு நாங்க எப்படி தம்பி நிம்மதியா இருக்க முடியும்? உங்களுக்காக என் மகதேவி ஆசாசியா வாங்கி அனுப்புன புறா பலூ காத்தாடி இது எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிட்டு அந்த துக்கத்தை மறக்க குடிச்சிட்டு அன்னைக்கு நீங்க பட்ட வேதனைய நான் நேர்ல பார்த்தேன் தம்பி, நேர்ல பார்த்தேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் மக வந்து உங்களை பார்க்கலன்னா அதுக்கு காரணம் அவங்க அப்பாதான். ஏற்கனவே ரெண்டு முறை தேவியை நினைச்சு மாரடைப்புல கஷ்டப்பட்டவர் கடைசியா வந்த மாரடைப்புல எங்களை எல்லாம் விட்டு நிரந்தரமா போயிட்டாரு தம்பி. அவர் போனதுக்கு அப்புறம் தேவி உங்களை மறந்துடுவான்னு நினைச்சோம். ஆனா அவங்களை மறக்கல மறக்கல தம்பி. அவ மறுபடியும் உங்களை பார்க்க தயாராயிட்டா. அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். எங்க பொண்ணு மேல இருக்கிற பாசத்திலையும் சுயநலத்திலையும் நாங்க உங்களை சித்திரவதை பண்ணிட்டோம். நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் அன்னைக்கு என் பொண்ணு கூடவே நானும் புறப்பட்டு வந்தேன். ஆனா விதி அன்னைக்கு மறுபடியும் விளையாடிடுச்சு. அம்மா வண்டி வருதுமா?
இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே எல்லாராலையும் அனாதியா ஒதுக்கப்பட்டு மனசாலையும் உடம்பாலையும் காயப்பட்டு கஷ்டப்படும் போது கருணகரன் நீட்டி அவங்க உரு கொலைஞ்ச உடம்புல இருந்து வழியில சீலையும் புழுவையும் பார்த்து அதை அருவறுப்பா நினைக்காம பாசத்தோட தாயா மாறி அரவணைச்சு ஆதரவு தந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நோயை தீர்க்கும் மருந்தா இருந்தாங்களே அன்னை தெரேசா, அவங்களோட சுயநலம் இல்லாத அன்புக்கு பேருதான் சார் லவ். உன்னில் காதலாகி நீலவானம் காற்றும் மண்ணும் கடலும் தீயும் சாட்சியாகும் காதலுக்காக அல்ல இவன் கருணைக்காக.